கொரோனாவை விட கொடிய அரக்கனா ரம்மி என்னும் சூதாட்டம் ரம்மியை டம்மியாக்க என்னதான் செய்வது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு வாட்ச் த ருத்லெஸ் ரம்மி அண்ட் இட்ஸ் அட்ராசிட்டிஸ் த லா கமிஷன்ஸ் டேஞ்சரஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்தியன் கேம்பிளிங் ஆக்ட் செக்ஷன் 12 அண்ட் தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் செக்ஷன் 12 அண்ட் அஃப்கோர்ஸ் அ போல்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் ஹைகோர்ட் அண்ட் இன்எவிட்டபிள் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட். இவை அனைத்தையும் பார்த்துவிடலாம். அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனே வந்தடையும். சரி, வாருங்கள், நாம் இப்பொழுது பதிவிற்குள் செல்லலாம். வீரே சொல்லி வைடா, அண்ணன் ஜெயிச்சிட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுறா அம்பி, இந்த ஓடி வந்துருவேன், இப்ப வந்துருவேன். அட கைலி அடிச்சிருக்க, முடிஞ்சு. ஏனே கலர் வாங்கிட்டு போனே சன்ன சன்ன நீ விட்டத பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500 போடியா. ஏய் பருத்தி விரத வாழைய பத்தியாடா. சென்னை நகரின் குடிமகன்களுக்கெல்லாம் கொண்டாட்டமான நாள். அதாவது சென்னை நகர குடிக்கின்ற மகன்களுக்கு கொண்டாட்டமான நாள். ஆனால் எனக்கு திண்டாட்ட நாளாகி விடுமோன்னு பயமா இருந்துச்சு. காரணம், நான் அலுவலகம் செல்லும் வழியில் 2 டாஸ்மாக் கடைகள் கொரோனா பிரச்சனையினால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடை திறந்திருக்கிறாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும், டிராபிக் ஜாம் ஆகும், நான் ஆபீஸுக்கு சீக்கிரம் போக முடியாதேன்னு கவலையோட அந்த பக்கம் போனா எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஆனந்த அதிர்ச்சி. டாஸ்மாக் கடையில ஒருத்தரை கூட காணோம். என்னாச்சு இந்த குடிமகன்களுக்கு? எனக்கு ஒரே ஆச்சரியம். என் ஆபீஸுக்கு பக்கத்து ஆபீஸ்ல குப்புசாமி என்ற காவலாளி வேலை செய்கிறார். அவர் 24 மணி நேரம் குடிபோதையில் தான் இருப்பார். அவரும் தெளிவா இருந்தாரு. நான் அவர்கிட்ட, என்ன குப்புசாமி, எப்பவுமே உங்க மேல குப்புன்னு வாடை வரும், இன்னைக்கு டாஸ்மாக் போகலையான்னு கேட்டேன். அதற்கு அவர், சார் நான் மட்டும் இல்லை, இனி யாரும் குடிக்க மாட்டோம். என்ன குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் அப்படின்னு பாட்டில்ல போட்டிருந்ததை படிச்சு நாங்கெல்லாம் திருந்திட்டோம்னு இனி குடிக்கவே மாட்டோம்னு சொன்னாரு. சார் சார் இருங்க இருங்க, ஓவரா தான் போய் சொல்றீங்க. குடிமகன்கள் எல்லாம் பாட்டிலில் போட்டிருக்கிற அட்வைஸை பார்த்து திருந்திடுவாங்களா? இது கொஞ்சம் பெரிய ரீலா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. நான் சொல்வதை நீங்க நம்பலைனாலும் இதையே இந்தியாவுடைய சட்ட கமிஷன் சொன்னால் நம்புவீங்களா? ரம்மி போன்ற எல்லா வகையான சூதாட்டங்களுக்கும் சட்ட ரீதியாக அரசே அங்கீகாரம் அளித்திட வேண்டும் என்று சட்ட கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது. ஆனாலும் அதில் உள்ள ஆபத்துகளையும் விளம்பரப்படுத்தி மக்களை விளையாட வேண்டாம் என அறிவுரையும் செய்திட வேண்டும் எனவும் சட்ட கமிஷன் பரிந்துரை செய்ய போகிறதாம். இதுதாங்க தொட்டிலையும் மாட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளிவிடுகிற கதை. ஏற்கனவே ரம்மி என்னும் சூதாட்ட விளையாட்டினால் ஏராளமான மக்கள் தற்கொலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசே டாஸ்மாக் கடைக்கு அனுமதி அளித்து மக்களின் ஆதாரத்தையே பாதிப்படைய செய்வது போல் சூதாட்டத்திற்கும் அனுமதி அளித்து மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கப் போகிறது. இதற்கு சட்ட கமிஷன் வேறு பரிந்துரை. என்னதான் அப்படிப்பட்ட பரிந்துரைகள் என்பது பற்றி பார்ப்போம். நாட்டில் உள்ள விளையாட்டுகளின் மீது பந்தயம் சூதாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டும் எந்த பலனும் இல்லை. எனவே பந்தயம் சூதாட்டங்களை சட்டப்பூர்வமாக்குவதன் மூலம் வெளிப்படையான சூதாட்டத்தில் ஈடுபட முடியும். சூதாட்டத்தில் முதலீடு செய்யும் பணம் வரிக்கு உட்பட்டதாக்க வேண்டும். இதனால் மத்திய அரசுக்கு வருமானம் ஈட்ட முடியும் என தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் விதிமுறைகளுக்கு உட்பட்ட சூதாட்டங்களை மாநில அரசு அனுமதிக்கலாம். மேலும் சூதாட்டங்களில் பணமில்லா பரிவர்த்தனை நடத்த அனுமதிக்கலாம். சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களின் ஆதார் எண், நிரந்தர கணக்கு எண் ஆகியவற்றை பெற வேண்டும். தனிநபருக்கான குறிப்பிட்ட காலத்திற்கு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான சூதாட்ட பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதிக்கலாம். அனுமதிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு கீழ் உள்ளவர்கள் சூதாட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படக்கூடாது. சூதாட்டத்தில் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையின் வருவாய் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் கூடும். சூதாட்டத்தில் உள்ள ஆபத்து குறித்தும் விளையாட்டின் விதிமுறைகள் குறித்தும் இணையதளத்தில் தெளிவாக பதிவிட வேண்டும். இந்த அறிவுரை மக்களை திருத்திவிடுமா என்ன? ஆக விரைவில் சூதாட்டம் அரசு அனுமதியுடன் மக்களின் இரத்தத்தை குடிக்கப் போகிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த மேலப்பாளையத்தைச் சேர்ந்தவர் அருள்வேல், மென் பொறியாளர்
தொழிலாளரான இவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் மாதம் 100,000 சம்பளம் பெற்று பணிபுரிந்து வந்தார். ஆன்லைனில் சூதாட்டம் விளையாட தொடங்கிய அருள்வேல் தொடக்கத்தில் சிறிய தொகையை கட்டி ரம்மி விளையாடியுள்ளார். முதலில் வெற்றிமுகமாக இருந்த ஆன்லைன் சூதாட்டம் நாட்கள் செல்ல செல்ல பணம் முழுவதையும் இழக்க தொடங்கினார். சூதாட்டத்திற்கு அடிமையான அவர் திறமையான விளையாட்டினால் இழந்த பணத்தை மீட்டு விடலாம் என நினைத்துள்ளார். அதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர்களிடம் சிறுக சிறுக கடன் வாங்கி அதை வைத்து ஆன்லைனில் ரம்மி விளையாடியுள்ளார். இறுதியில் பணம் அத்தனையும் இழந்த அவருக்கு 100,000 ரூபாய் சம்பளம் கிடைத்து வந்த வேலையும் பறிபோனது. செய்வதறியாது திகைத்த அருள்வேல் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்று தன் தாயுடன் தற்கொலை செய்து கொண்டார். சாத்தான்குளம் அருகிலுள்ள பிறண்டார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் சென்னையில் இரும்பு கடை நடத்தி வந்தார். வெற்றிவேலுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது. சில மாதங்களுக்கு முன்னர் பொழுதுபோக்குக்காக ஆன்லைனில் ரம்மி விளையாட தொடங்கினார். ஆரம்பத்தில் எளிதாக வெற்றி பெற்று பணம் கிடைத்திருக்கிறது. அதனால் சுலபமாக கிடைக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்ட அவர் தொடர்ந்து விளையாடினார். ஒரு கட்டத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு அடிமையாகி கடன் வாங்கியும் மனைவியின் நகைகளை விற்றும் விளையாடி தோற்றுள்ளார். லட்சக்கணக்கில் இழப்பை சந்தித்து கடனாளியானதால் சொந்த ஊருக்கே வந்துவிட்டார். இந்த பிரச்சனையால் வேதனைக்குள்ளாகி தன் இரு குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்ததுடன் அவரும் தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிர் பிழைத்தார். இதுபோன்ற ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து வருகின்றனர். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 மேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் த பனிஷ்மெண்ட் ஆஃப் கேமிங் அண்ட் த கீப்பிங் ஆஃப் காமன் கேமிங் ஹவுசஸ். தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 ஆஸ் வெல் அஸ் த பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட் 1867 அண்ட் அதர் பீனல் ஆக்ட். உண்மையில் தமிழக விளையாட்டு சட்டத்தின் கீழ் பணம் வைத்து சீட்டாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பணம் வைத்து சீட்டாடுவது எங்கு நடந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்கிறது சட்டம். ஆனால் ஆன்லைனில் ஓப்பனாக பணம் செலுத்தி ரம்மியாடும் எவர் மீதும் சட்டம் ஆய்வதில்லை. இது சம்பந்தமாக ஒரு பரபரப்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. டி சிலுவை வெனன்ஸ் எதிர் ஸ்டேட் ஆன் 25 அக்டோபர் 2019. த கேஸ் இன் கிரைம் நம்பர் 175 ஆஃப் 2020 வாஸ் ரெஜிஸ்டர்ட் பை த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் ஆன் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கூடன்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அஸ் அகெயின்ஸ்ட் திஸ் பெட்டிஷனர் அண்ட் ஃபோர் அதர்ஸ் ஃபார் த அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 12 ஆஃப் த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930. நெல்லையைச் சேர்ந்த சிலுவை என்பவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள தனியார் தோட்டத்தில் நண்பர்களுடன் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கூடங்குளம் போலீசார் அவர் மீதும் அவர் நண்பர்கள் மீதும் செக்ஷன் 12 ஆஃப் த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 பிரிவின்படி வழக்கு பதிவு செய்தனர். செக்ஷன் 12 ஆஃப் த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் என்பது பற்றி இப்போது நாம் பார்ப்போம். Whoever is found gaming with cards, dice for money or other instruments of gaming in any public street, place or thoroughfare or publicly fighting cock shall be liable on conviction to fine not exceeding 100 rupees or to imprisonment not exceeding 3 months and such instruments of gaming and money shall be forfeited. அதாவது பொது இடங்களில் தெருக்களில் மக்கள் நடமாடும் பகுதிகளில் ரம்மி தாயம் போன்ற சூதாட்ட விளையாட்டுகளை பணம் கட்டி விளையாடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதோடு கூட சூதாட்ட பணமும் பறிமுதல் செய்யப்படும். எனவே குற்றம் சாட்டப்பட்ட சிலுவையின் வழக்குரைஞர் பொது இடத்தில் சீட்டு விளையாடினால் தானே குற்றம், எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தியிருந்தார். This court, while entertaining this application, has raised a query to the respondent police that when the respondent police are very particular in implementing the Tamil Nadu Gaming Act by registering a case, even if a person is playing cards near a thorny bush, how online rummy is permitted in the state of Tamil Nadu? அதாவது பொது இடங்களில் ரம்மி போன்ற சூதாட்ட விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் மீது இவ்வளவு ஆர்வமாக போலீசார் நடவடிக்கை எடுக்கும் நிலையில் ஆன்லைனில் மட்டும் எவ்வாறு ரம்மி விளையாட அனுமதிக்கப்படுகின்றன என்ற கேள்வியை எழுப்பினர். மேலும் இந்த விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரங்கள் இணையதளங்களில் அதிக அளவு தோன்றுகின்றது. இளைஞர்களின் சிந்திக்கும் திறனை இது கெடுக்கிறது. தற்போது வளர்ந்து வரும் ஆன்லைன் விளையாட்டுகளை சமாளிக்க ஒழுங்குமுறை அமைப்பை கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி தீர்ப்பளித்தார். ரம்மி விளையாடுங்க, பணம் வெல்லுங்க என்று திரும்பும் பக்கமெல்லாம் விளம்பரங்கள். பெரும்பாலான ஆன்லைன் ரம்மி தளங்களில் இலவசமாக விளையாடும் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இலவசமாக விளையாடுபவர்களுக்கு விளையாடத் தொடங்கிய சில நாட்களிலேயே 200 முதல் 500 ரூபாய் வரை கிடைக்கின்றன. அடுத்த கட்டத்தில் இலவசமாக விளையாடி ஜெயித்த பணத்தை அந்த விளையாட்டிலேயே போட்டு தோற்றுவிடுகிறார்கள். அதன் பிறகு விட்டதை பிடித்து விட வேண்டும் என்று தங்கள் கையில் உள்ள பணத்தை போட்டு அதையும் தோற்றுவிடுகிறார்கள். கடைசியில் கடன் வாங்கி விளையாடுவது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அடுத்து தற்கொலையை நோக்கி ஒருவரை நகர்த்தி செல்கிறது இந்த ரம்மி.
தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் உள்ள சமூக நல ஆர்வலர்கள் ரம்மியை தடை செய்ய வேண்டுமென வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதில் சில வழக்குகளில் உயர்நீதிமன்றம் தடை செய்ய உத்தரவிட்ட போதிலும் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடையை ரத்து செய்துவிட்டன. அது பற்றியும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். In 2015, the Supreme Court two judges bench led by Madan B. Lokur and S. E. Bobdi stated that online rummy and other card games have not been a subject matter in any court order for their legality or other matters. Thereby, challenges by online rummy websites are premature. அடிப்படையாக இந்தியன் கேம்பிளிங் ஆக்ட் விதியின்படி பெனாலிட்டி ஃபார் பீயிங் ஃபவுண்ட் இன் கேமிங் ஹவுஸ் ஹூவர் இஸ் ஃபவுண்ட் இன் எனி சச் ஹவுஸ் வால்ட் என்க்ளோஷியூர் ரூம் ஆர் பிளேஸ் பிளேயிங் ஆர் கேமிங் வித் கார்ட்ஸ் டைஸ் கவுண்டர்ஸ் மணி ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் ஆர் இஸ் ஃபவுண்ட் தேர் பிரசன்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேமிங் வெதர் பிளேயிங் ஃபார் எனி மணி வேகர் ஸ்டேக் ஆர் அதர்வைஸ் ஷால் பி லயபிள் டு எ ஃபைன் நாட் எக்ஸீடிங் 100 rupees ஆர் டு இம்ப்ரிசான்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் as defined in the Indian Penal Code 45 of 1860 for any term not exceeding 1 month. அதாவது பொது இடங்களில் தெருக்களில் மக்கள் நடமாடும் பகுதிகளில் ரம்மி தாயம் போன்ற சூதாட்ட விளையாட்டுகளை பணம் கட்டி விளையாடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். சூதாட்ட பணமும் பறிமுதல் செய்யப்படும். ஆனால் செக்ஷன் 12 இன் த பப்ளிக் கேமிங் ஆக்ட் 1867 என்ற பிரிவுதான் ரம்மி என்னும் கொடிய அரக்கனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆம், செக்ஷன் 12 ஆக்ட் நாட் டு அப்ளை டு சர்டன் கேம்ஸ். Nothing in the foregoing provisions of this act contained shall be held to apply to any game of mere skill wherever played. அதாவது குறிப்பிட்ட சில விளையாட்டு என்பது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி விளையாடப்படுவதல்ல. எதிராளியை கணிக்கும் தன்மை, சிந்திக்கும் வலிமை உள்ளிட்ட திறமைகளின் அடிப்படையில் கிடைக்கும் வெற்றி என்பதால் சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டுகளை சூதாட்டமாக கருத முடியாது என்கிறது. The court did not see any reason to interfere with the well-settled legal principle that playing skill games for stakes does not amount to gambling. எனவே ஆன்லைன் ரம்மி விளையாடுவது என்பது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி விளையாடப்படுவது அல்ல. எதிராளியை கணிக்கும் தன்மை, சிந்திக்கும் வலிமை உள்ளிட்ட திறமைகளின் அடிப்படையில் கிடைக்கும் வெற்றி என்பதால் அதை ஒரு சூதாட்டமாக கருத முடியாது. எனவே ஆன்லைன் ரம்மிக்கு தடையில்லை என்ற அதிரடி தீர்ப்பை அளித்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வைத்துக் கொண்டுதான் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் இந்தியாவில் சுதந்திரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவில் சுமார் 5 கோடி பேர் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை விளையாடி வருகின்றனர். அதில் 20 லட்சம் பேருக்கு மேல் தினமும் விளையாடுகிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சட்ட கமிஷன் பரிந்துரையின்படி ரம்மி மட்டுமல்ல எந்தவித சூதாட்டங்களையும் அங்கீகரித்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் செயலில் அரசு ஈடுபடக்கூடாது என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. அரசு விரைந்து செயல்பட்டு இளம் தலைமுறையினரை காப்பாற்றிட வேண்டும் என்பதே நாம் இந்த பதிவின் மூலம் விடுக்கும் அன்பான வேண்டுகோள். என்ன நண்பர்களே, இந்த பதிவு பற்றின உங்களின் கருத்துக்களும் இங்கு மிக முக்கியம். ஆகையால் உங்களின் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மேலும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.